ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பற்ற நிலை இளைஞர்கள் விரும்பாததால் ஏற்பட்டுள்ள தடை. ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய விடயம் பல நாடுகள் தங்களது இராணுவத்தின் பலத்தை மறுபரிசீலனை செய்ய தூண்டியது. அந்த நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று. ஜெர்மன் தன் இராணுவத்தை வலுப்படுத்த விரும்பினாலும் அதற்கு பல விடயங்கள் தடையாக உள்ளன. முதலில் இராணுவத்தில் சேர இளைஞர்களிடையே ஆர்வம் குறைந்துள்ளது. 2022 ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் இராணுவத்தில் சேரும் இளைஞர்களின் ஆர்வம் 7% குறைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை 183,000 2031 வாக்கில் 2,30,000 உயர்த்துவது என்று இலக்கு நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த இலக்கை அடைவது கடினம் என இராணுவத்திற்கான நாடாளுமன்ற ஆணையர் ஏவா ஹோகில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இராணுவத்தில் நிதி பிரச்சினையும் தளவாடங்கள் தட்டுப்பாடும் காணப்படுகிறது. இன்னொரு பக்கமோ இராணுவத்தில் சேர ஆர்வம் தெரிவிப்பவர்களுக்கு பதிலளிக்க ஓராண்டு வரை தாமதமாவதால் இராணுவத்தில் சேர விருப்பம் தெரிவித்தவர்களின் ஆர்வமும் குறைவதுடன் இராணுவத்தில் சேர்பவர்களினதும் 30% பாதியிலேயே வெளியேறிவிடுகிறார்களாம். எல்லாவற்றுக்கும் மேல் ஜெர்மனியில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இளைஞர்களில் இராணுவத்தில் சேர்பவர்களை கண்டுபிடிக்க கஷ்டமாக உள்ளது. மொத்தத்தில் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை 183,000 2031 வாக்கில் 2,30,000 உயர்த்தும் இலக்கையே மறுபரிசீலனை செய்யும் நிலைக்கு வந்துவிட்டது ஜெர்மன்.